ஜனநாயக நாட்டில் தேர்தலின் நோக்கமே மக்களின் பெரும்பான்மையான விருப்பங்களின் அடிப்படையில் ஆட்சி அமைவதுதான் இந்நிலையில் மக்களிடம் செல்வாக்கையும் பாராட்டையும் பெறும் கட்சிகள் அதிக தொகுதிகளில் வென்று ஆட்சியை பிடிப்பது இயல்பான ஒன்றாக இருந்தது ஆனால் இப்போது கட்சிகளிடம் மலைபோல பணம் பெருகிவிட்டதை அடுத்து எப்படியும் வெல்லலாம் என நினைக்கின்றன தொகுதி வாரியாக மக்களின் விருப்பங்களை பிரிப்பது பொதுநலமற்ற வாக்குறுதிகளை அளிப்பது வட்டார அளவிலான சாதி உணர்வுகளை பொங்க விடுவது குறிப்பிட்ட மண்டலங்களில் மட்டும் வெற்றியை பெற்றுவிட்டு மற்ற மண்டலங்களில் வெற்றி பெறாவிட்டாலும் அங்குள்ள எதிர்க்கட்சிகளின் வாக்குகளை சிதறடிப்பது போன்ற பல செயல்களில் கட்சிகள் வெற்றிக்காக எதையும் செய்கின்றன இதற்காக சமூக ஊடகங்களில் புகுந்து மக்களின் மனதை குழப்புவது உண்மைகளை பொய்யாக்குவது பொய்களை உண்மையாக்குவது வாக்காளர்களை வசீகர வசனங்களால் ஈர்ப்பது போன்ற செயல்கள் இப்போது பெருகிவிட்டன இந்த செயல்களை செய்வதற்கு என்றே ஆலோசனை நிறுவனங்களும் அகில இந்திய அளவில் உள்ளன இந்த நிறுவனங்களிடம் நூற்றுக்கணக்கான கோடிகளை பிராந்திய கட்சிகள் கூட கொடுத்து குறுக்கு வழியில் வெற்றியையும் பெற்றுவிடுகின்றன இத்தகைய ஆலோசனை நிறுவனங்களில் முதன்மையாக இருப்பது பீகாரைச் சேர்ந்த பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனமாகும் இந்நிறுவனத்தை தனது வெற்றி மேல் சந்தேகம் கொண்ட கட்சிகள் பயன்படுத்திக் கொண்டு இந்நிறுவனத்தின் ஆலோசனை பெறுகின்றன மாவட்ட அளவில் தொகுதி அளவில் கட்சிக்காரர்களின் செல்வாக்கை அறிவது அவர்களின் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது மக்களின் மனதை திசை திருப்ப என்னென்ன செய்வது தலைவர்கள் எத்தகைய தோரணையுடன் மேக்கப்புடன் காட்சியளிப்பது எத்தகைய வாகனங்களில் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்பது வரை இந்த ஆலோசனை நிறுவனங்கள் கட்சிகளுக்கு ஆலோசனை அளிக்கின்றன இந்நிலையில் பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் சமீபத்தில் மேற்குவங்கத்தில் மமதா பானர்ஜிக்கும் தமிழகத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக ஆலோசனைகளை கூறி வந்தது இதனால் மிக பலத்த போட்டியில் இருந்து இரு கட்சிகளும் தப்பித்து வெற்றி பெற்றன என கூறப்படுகிறது அடுத்து இப்போது பிரசாந்த் கிஷோர் நிறுவனம் பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் முதல்வர் அமரேந்தர் சிங்குக்கு ஆதரவாக அம்மாநிலத்தில் மீண்டும் காங்கிரஸை வெற்றி பெற வைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளது அடுத்த ஆண்டு அங்கு தேர்தல் வரவுள்ளது இந்நிலையில் அமரேந்தர் சிங்கின் கரத்தை பலப்படுத்தி காட்டும் வகையில் அங்குள்ள ஆம் ஆத்மி கட்சியை பலகீனப்படுத்தும் வகையில் அக்கட்சி தலைவர்கள் சிலரையும் மூன்று எம்எல்ஏக்களையும் வளைத்து பிடித்து காங்கிரஸில் பிரசாந்த் கிஷோர் சேர வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோல இன்னும் இரண்டு எம்எல்ஏக்களை அக்கட்சியில் இருந்து இழுத்து போடும் முயற்சியும் ஜரூராக நடந்து வருகிறது அடுத்தடுத்து ஆம் ஆத்மி தலைவர்களை இழுத்து காங்கிரஸில் இணைத்து பஞ்சாப் காங்கிரஸை பலப்படுத்த பிரசாந்த் கிஷோர் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாஜக மூத்த நிர்வாகிகள் இதுபற்றி கூறுகையில் மேற்கு வங்காள சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து பல எம்எல்ஏக்கள் விலகி பாஜகவில் சேர்ந்தனர் அப்போது காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி திமுக போன்ற கட்சிகள் பாஜக ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டதாக குற்றம் சாட்டின பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாசிச அரசியல் நடத்துகிறார்கள் என்று அலறின மமதா பானர்ஜிக்கு அரசியல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்த பிரசாந்த் கிஷோர் கூட இது தொடர்பாக தனிப்பட்ட முறையில் ஆவேசப்பட்டார் என செய்திகள் கூறின ஆனால் இன்று காங்கிரஸ் அதை செய்யும்போது ஒருவரும் கண்டிக்கவில்லை மமதாவுக்காக அன்று தொடர் விவாதங்களை நடத்திய ஊடகங்கள் எதுவும் இதை கண்டுகொள்ளவில்லை இதுதான் எதிர்க்கட்சிகளின் இரட்டை வேடம் என பாஜக மூத்த நிர்வாகிகள் கூறினர்